தனி ஆந்திர மாநிலம் கேட்டு உண்ணாவிரதம் இருந்து வந்த பொட்டி ஸ்ரீராமுலு 15 டிசம்பர் 1952 இறந்து போகிறார். பிரதமர் நேரு பயந்தது நடந்துவிட்டது. ஆந்திர பகுதி முழுவதும் எங்கு பார்த்தாலும் கல்வீச்சு கலவரம். அரசு அலுவலகங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டன. ரயில்கள் உரு தெரியாமல் சிதைக்கப்பட்டன. 19 டிசம்பர் 1952 பாராளுமன்றத்தில் பேசிய பிரதமர் நேரு 1 அக்டோபர் 1953 தனி ஆந்திரா அமையும், அதன் தலைநகர் ஆந்திராக்குள்ளே அமையும் என்றார் நேரு. புதிய ஆந்திர மாநிலம் உருவாகியவுடன் ஆந்திர தலைமைச் செயலருக்கு ஒரு கடிதம் வந்தது. அது வாழ்த்து கடிதம். வாழ்த்தை அனுப்பியது திமுக. திராவிட நாடு கேட்டுக்கொண்டிருந்த திமுக ஆந்திர பிரிவினைக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியது அனைவரின் புருவத்தையும் உயர்த்த செய்தது. அதற்கு பதிலளித்த அண்ணா, மொழிவழி பிரிந்து இனவழி சேருவதுதான் திமுகவின் இலக்கு. விசால ஆந்திரம், சம்யுக்த கர்நாடகம், ஐக்கிய கேரளம், தமிழகம் என்று மொழிவெறி பிரிவோம். திராவிடர்கள் என்று இனவழியாக இணைவோம். அதிகாரங்கள் பரவலாக்கப்படுவதிலும் மொழிவெளி பிரிவினையும் இணைந்ததே திராவிட கோரிக்கை என்றார் அண்ணா. ஆந்திராவை பிரித்து கொடுத்த போதே குருவிக்கூட்டில் கைவைத்து விட்டோம் என்று நேரு ஆதங்கப்பட்டார். ஆம், தற்போது ஆளாளுக்கு தனிமாலையும் கேட்க ஆரம்பித்தனர். மொழிவெளி மாநிலங்களை அமைத்துவிட முடிவு செய்த பிரதமர் நேரு 3 பேர் கொண்ட ஆணையத்தை அமைத்தார். ஆணையத்தின் தலைவராக ஃபாசில் அலி, உறுப்பினர்களாக சர்தார் KM பணிக்கர் மற்றும் இருதயநாத் குன்ஸ்ரீவ் நியமிக்கப்பட்டார்கள். இந்த குழு நாடு முழுவதும் பயணம் செய்து 1955 அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. கேரளம், தமிழ்நாடு, கன்னடம், ஒரிசா, பீகார், அசாம், ராஜஸ்தான், காஷ்மீர், வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு பரிந்துரை செய்தது குழு. ஆனாலும் பிரச்சனை தீரவில்லை. எல்லைகளை வகுப்பதில் போராட்டங்கள் வெடித்தன. இந்த போராட்டங்கள் நேருவை கவலையடை செய்தன. இந்நிலையில்தான் புதிய யோசனை ஒன்றை வெளியிட்டார் மேற்குவங்க முதல்வர் PC ராய். இந்தியாவை சிறு சிறு மாநிலங்களாக பிரிப்பதை விட உத்தரப்பிரதேசம், மேற்கு பிரதேசம், கிழக்கு பிரதேசம், தட்சிண பிரதேசம், மத்திய பிரதேசம் என்று 5 பிரதேசங்களாக பிரித்து விடலாம். நிர்வாகம் ஈஸியாக செய்யலாம். வலுவான மாநில அரசுகளும் அமையும் என்றார். தட்சிண பிரதேசம் என்பது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளாவை உள்ளடக்கிய பகுதிகள். சுருக்கமாக சொல்வதென்றால், திமுக கேட்டு வந்த திராவிட நாடுதான் தட்சிண பிரதேசம். தட்சிண பிரதேசம் அமைவதை திமுக ஆதரிக்கும் என்று பார்த்தார்கள். ஆனால் அண்ணாவோ, நான் கேட்பது இட்லி, தட்சிண பிரதேசம் மண் இட்லி என்று தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார். தட்சிண பிரதேசம் அமைவதை எதிர்க்க மாப்போசி, திமுக, கம்யூனிஸ்டுகள் ஒன்று சேர்ந்தனர். பெரியாரின் ஆதரவு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று பெரியாரை சிந்தித்தார் மாப்போசி. தட்சிண பிரதேசம் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக ஒன்று சேர்வதை விட இந்தி திணிப்பு, மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம், தமிழ்நாடு பெயர் மாற்றம் ஆகியவற்றையும் சேர்த்து போராடலாமே என்றார் பெரியார். பெரியாரின் கோரிக்கையை ஏற்க தயங்கினார் மாப்போசி. அப்போ என்னை விட்டு விடுங்கள் என்றார் பெரியார். 27 ஜனவரி 1956 தட்சிண பிரதேச எதிர்ப்பு குழு கூடியது. திமுக சார்பில் அண்ணா, கம்யூனிஸ்ட் சார்பில் ஜீவா, தமிழரசுக் கழகத்தின் மாப்போசி, ஜஸ்டிஸ் கட்சியின் PT ராசன், பாரதிதாசன், சீபா ஆதித்தனார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். மாப்போசி தயங்கிய அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றினார் அண்ணா. மொழிவழி மாநிலம் அமைவதை ஏற்காத மத்திய அரசை கண்டிப்பது, எல்லை பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்கு சாதகமில்லாமல் புறக்கணிப்பது, சென்னை மாகாணத்திற்கு பதிலாக தமிழ்நாடு என்று பெயர் வைப்பது, தட்சிண பிரதேசத்தை எதிர்ப்பது என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு 20 பிப்ரவரி 1956 அன்று தமிழ்நாடு முழுவதும் ஹர்தால் செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. சொன்னபடியே போராட்டம் நடந்தது. காவல்துறையினர் உள்ளே புகுந்து தடியடி நடத்தினர். எல்லா தலைவர்களுக்கும் இரத்த காயம் ஏற்பட்டது. இப்படி போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க தட்சிண பிரதேசம் அமைப்பதில் காங்கிரஸ் மும்முரமாக இறங்கியது. அமிர்தசரஸில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் PC ராயின் திட்டத்தை ஏற்றுக்கொள்வது என்று தீர்மானம் நிறைவேறியது. மத்திய உள்துறை அமைச்சர் கோவிந்த வல்லப பந்த் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் சென்னை மாநில அமைச்சர் C.சுப்பிரமணியம். தீர்மானம் நிறைவேறிய பின்பு கேரள முதல்வர் P.கோவிந்த மேனன் மற்றும் கர்நாடக முதல்வர் K.ஹனுமந்தையா ஆகியோரை சந்தித்தார் C.சுப்பிரமணியம். தட்சிண பிரதேசம் அமைந்த பிறகு அதன் முதல்வர் காமராஜர் தான். எனவே இருவருக்கும் சம்மதமா என்று கேட்டார். இருவரும் சம்மதித்தனர். பெங்களூருவில் நடக்கவிருக்கும் காங்கிரஸ் கமிட்டியில் இந்த திட்டம் இறுதி செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த தலைவர்களும் என்ன செய்வது என்பதை அறியாமல் திகைத்து போயிருந்தனர். அப்போதுதான் களத்தில் இறங்கினார் பெரியார். காமராஜருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார் பெரியார். தட்சிண பிரதேசம் என்பது தற்கொலை முயற்சி. தமிழர்கள் மீது மற்ற மொழியினர் ஆதிக்கம் செலுத்த உருவாக்கப்படும் நூதன வாய்ப்பு. உங்கள் தலைமைக்கு நேரப்போகும் ஆபத்து என்று கடிதத்தில் எழுதியிருந்தார் பெரியார்.
பெரியாரின் கடிதத்தை படித்த காமராஜர் தட்சிண பிரதேசம் திட்டத்தை நான் ஆதரிக்கவில்லை என்று அறிவித்தார். காமராஜரின் இந்த அறிவிப்பால் நேருவை விட அதிர்ச்சி அடைந்தது சி சுப்பிரமணியம் தான். தட்சிண பிரதேசம் திட்டத்திற்கு காமராஜரின் அனுமதி வாங்கிய பின்புதான் கேரளா மற்றும் கர்நாடக முதல்வர்களை சந்தித்து பேசினார் சி சுப்பிரமணியம். ஆனால் தற்போது ஏன் பின்வாங்குகிறான் என்று அதிர்ச்சி அடைந்த சுப்பிரமணியம் காமராஜரை நேரில் சந்தித்தார். காமராஜரிடம் ஆவேசமாக பேசிய சி சுப்பிரமணியம், முதலில் ஒப்புக்கொண்டு விட்டு தற்போது ஏன் ஆதரிக்கவில்லை என்று கூறுகிறீர்கள் என்றார். அப்போது சரி என்றேன், இப்போது வேண்டாம் என்கிறேன் என்றார் காமராஜர். காமராஜர் தட்சிண பிரதேசம் அமைவதை எதிர்க்கிறார் என்ற தகவல் நேருவின் பார்வைக்கு சென்றது. காமராஜருக்கு விருப்பமில்லை என்றால் இந்த திட்டம் வேண்டாம், மாநில முதல்வர்கள் மீது என்னுடைய முடிவுகள் எதையும் திணிக்க விரும்பவில்லை என்றார் நேரு. தட்சிண பிரதேசம் திட்டம் முடிவுக்கு வந்தது. சரியான நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் களத்தில் இறங்கவில்லை என்றால் இன்று இந்திய வரைபடமே வேறு மாதிரியாக இருந்திருக்கும். பெரியாரின் தூண்டுதலால் இந்திய வரைபடத்தையே மாற்றியமைத்தார் காமராஜர். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான அறிந்திடாத வரலாறுகளை தெரிந்து கொள்ள நமது குட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.